அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிஸ் ரெசிபி. இன்றைக்கி கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 48 நான் தேவுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்த லஞ்சுக்கு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். புதினா ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவில் வந்து பறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். மிக்சர் ஜாரில் வந்துட்டு புதினா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு இது கூட வந்து தயிர் சேர்த்துறேன். நான் லெமன் இல்லை வந்து புளி அந்த மாதிரி எதுவும் சேர்த்துல, நான் தயிர் சேர்த்துறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 சேர்த்துருக்கேன். இதனால நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே தேவைப்படாது, நம்ம தயிர் வந்து கெட்டி தயிர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. சாப்பாடு வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு மராட்டி முக்கு கல்பாசி இதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயே வந்து நல்லாயிருக்கும், இல்லை நெய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், நல்லா தான் இருக்கும். காஞ்சோன்னா நம்ம தாளிக்க வச்சுருக்கிற எல்லா கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி சேர்த்திக்கிறேன். இது கொஞ்சம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புதினா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வந்து தண்ணியாக இருக்குது, நம்மளுக்கு வந்து கெட்டியாகணும். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த தயிரும் புதினா அது எல்லாமே வந்து கரம் மசாலாவோடு சேரணும். இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிற சாப்பாடை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா சூட்லேயே வந்து பெரட்டினாலே போதும், நல்லாயிருக்கும். பிரியாணி ஸ்டைலில் இருக்கும், குழந்தைங்க வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லு. இது தொட்டுக்கறக்கு வந்து தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.